அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்னா 40 தவக்காலத்தில் அன்றாட ஆன்ம சோதனை என்னும் தொடரில் இன்று பாவ சின்னத்தை தவிர்ப்போம் என்னும் தலைப்பில் ஒரு நிமிடம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கோபப்படுவது நமக்கு எளிதாக வருகிறது. ஒரு சிலர் தான் கோபப்படுவதே இல்லை. கோபப்படாதவர் உண்மையிலே பேறு பெற்றவர்கள். சிலருக்கு கோபமே வராது. சில நேரங்களில் நாம் கோபப்படவும் வேண்டும். இருப்பினும் கோபத்தை நாம் ஒரு பாவமாக மாற்றிவிடக்கூடாது என்று இறைவார்த்தை சொல்கிறது. எபேசியர் 4:26 நாம் வாசிக்கின்றோம், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும். ஆம், அன்புக்குரியவர்களே, கோபப்படலாம். அந்த கோபத்தை நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம்? பரிவோடு வெளிப்படுத்த வேண்டும், ஆவேசமின்றி வெளிப்படுத்த வேண்டும், வன்முறையின்றி வெளிப்படுத்த வேண்டும். வன்முறை வந்துவிட்டால், வார்த்தை வன்முறை வந்துவிட்டால் அது பாவமாக மாறிவிடுகிறது. ஆகவே சினம் முறலாம், ஆனால் பாவம் செய்யக்கூடாது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். மேலும் அந்த சினத்தை, அந்த கோபத்தை நாம் ரொம்ப நேரம், நெடுநாள் நம்முடைய உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடாது. பவுலடியார் சொல்கிறார், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தணியட்டும் என்று சொல்கிறார். இதே கருத்தை நாம் திருப்பாடல் 4:4 வாசிக்கின்றோம். திருப்பாடல் 4:4 நாம் வாசிக்கின்றோம், சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாக இருங்கள். ஆகவே படுக்கும்போது நமக்கு நிம்மதியாக நாம் உறங்க வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் கோபம் இருக்கக்கூடாது. ஆகவே படுப்பதற்கு முன்பாகவே நாம் ஒப்புரவாகிவிட வேண்டும், சமாதானம் செய்துவிட வேண்டும், மன்னிப்பு கோரிவிட வேண்டும், அந்த கோபத்தை சாந்தமாக வெளிப்படுத்தி விட வேண்டும் என்று இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இப்பொழுது நாம் அன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசுவே, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருக்க எனக்கு உம்முடைய அருளை, ஞானத்தை தாரும். ஆமேன். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.